விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முப்புலி என்பவரால் கடந்த 1945 உருவாக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமானது பால் உற்பத்தி மற்றும் பால்கோவா உற்பத்தி செய்து வருகிறது. பாலும் சீனியும் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பால்கோவாவை 2013 திருநெல்வேலியில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி பல்கலைக்கழக டாக்டர் பிரதாபன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து இச்சங்கத்தின் பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடு வழங்க சென்னை புவிசார் குறியீடு பதிவிற்கு பரிந்துரை செய்துள்ளனர். இதற்கான ஆய்வுப் பணி தமிழ்நாடு அரசு புவிசார் குறியீடு ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் சஞ்சய்காந்தி என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா சிறப்புகளை ஆய்வு செய்த சஞ்சய்காந்தி சென்னை புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார். இவரின் அறிக்கையை ஆராய 7 பேர் கொண்ட கமிட்டியை புவிசார் குறியீடு அமைத்தது. புவிசார் குறியீடு வழங்க எதிர்ப்பு உள்ளதா என அறிய 4 மாத கால அவகாசம் வழங்கிய நிலையில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காததால் புவிசார் குறியீடு பெறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கடிதம் வழங்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா எல்லைக்குள் உள்ள இடங்களை தவிர உலகில் வேறு எந்த இடத்திலும் யாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா என்ற பெயரில் பால்கோவா தயாரிக்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. இதனால் உலக அளவிலான உணவு சந்தையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா சிறப்பிடம் பெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ளதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மண் வளம் நன்றாக உள்ளது. இங்கு விளையும் புற்களை உண்பதால் மாடுகளின் பாலும் பால்கோவாவிற்கு ஏற்றதாக உள்ளது என்கிறார் கூட்டுறவு சங்க துணைத் தலைவர் சந்தானமூர்த்தி. இந்த பால் பண்ணை வந்து உருவாக்குனது 1945 உருவாக்கி தான் இந்த பால்கோவாவை தயார் பண்ணியிருக்காங்க. முதல் Q106 கூட்டுறவு பால் பண்ணையில் இருந்து 11 மெம்பர்கள் சேர்ந்து இந்த பால்கோவாவை தயார் பண்ணி விநியோகம் பண்ணியிருக்காங்க. மேற்கு மலையோட மலையினால் இதோடைய மண் வாகம் மாடுகளுக்கு புல் வகைக்கு உகந்ததாக இருக்கிறதுனால எங்கள் ஊர் பால் வந்து பால்கோவாக்கு வந்து ஃபேமஸாக இருக்குது. அதுவும் Q106 கூட்டுறவு பால் பண்ணை இதில் வந்து நாங்கள் புளியோரால் அந்த பாரம்பரிய முறையில் நாங்கள் பால்கோவா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறனால எங்கள் பால்கோவா வந்து தான் ஒரிஜினல் பால்கோவா. அதுக்கு தான் அந்த குறியீடு வந்திருக்கு. பால்கோவாவோட தரம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எங்கள் தான். மற்ற இது போலியாக இருக்கும், போலியை வாங்கி ஏமாற வேண்டாம். இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.